இருப்பதற்காக இந்த மௌலிது விழா பெரிதும் உதவி புரிகின்றது. இப்போது மக்காவிலும் மதீனாவிலும் தனிப்பட்ட நபர்களின் இல்லங்களிலும் மௌலிது ஓதப்படும் வழக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது என்று அந்த மௌலிதனுடைய விளக்கங்களிலே இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மௌலிதும் மீலாதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை மரியாதை செய்ய வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு அருளப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும். ஆனால் வழிகட்டு போன வஹாபிகள் தங்களுடைய சுய அறிவை பயன்படுத்திவிட்ட காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சி, அந்த பொறாமை உணர்வு, எப்படி மக்கத்து குறைசி காப்பிர்களிடத்திலே அந்த பொறாமை உணர்ச்சி உணர்வுகள் அவர்களிடத்திலே இருந்ததோ அதே உணர்ச்சியும் உணர்வும் இக்கால முஸ்லிம்களிடத்திலே வழிகட்டு போன இந்த வஹாபிகளிடத்திலே அதே பொறாமை உணர்ச்சியும் காழ்ப்புணர்ச்சியும் இருக்கத்தான் செய்கிறது. அதன் காரணத்தினால்தான் அவர்களுக்கு ஹசது என்ற பொறாமை ஏற்பட்ட காரணத்தினால் அக்காலத்து குறைசி காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரியாதை செய்ய அவர்கள் மறுத்த காரணத்தினால் இன்றைய நவீன இந்த வஹாபிகள், இந்த நவீன முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொறாமைப்பட்டு அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட காரணத்தினால் இவைகளை ஷிர்க் என்றும் ஹராம் என்றும் ஷரியத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் இவைகளில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் ஷரியத்துக்கு மாற்றமானவைகள், குஃப்ரிலே ஷிர்கிலே சேர்த்துவிடும் என்று இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனையாக செய்து, ஏனென்றால் தங்களுடைய வருமானங்கள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி, அல்லது தங்களோடு இருக்கக்கூடிய மக்கள் பிரிந்து சென்றுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி. ஆனால் ஆரம்பத்திலே மிக பலமாக இருந்த வஹாபி கோட்டை இன்று அவர்களே கொண்டு தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் என்பது வேறு விஷயம். ஆரம்பத்திலே அவர்களோடு நபும் சதையாக இருந்தவர்கள், எல்லோரும் ஒரே கயிற்றிலே இருந்த வழிகேடர்கள், இன்று அவர்களுக்கு மத்தியில் சில சில விஷயங்களில் அவர்களுக்கு மத்தியில் ஹிலாப் விதர்ப்பங்களும் கருத்து மாறுபாடுகளும் வந்துவிட்ட காரணத்தினால், இன்னும் அவர்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள், முக்கியமாக பொருளாதார விஷயங்களிலே, பைசா விஷயத்திலே, பணம் காசு விஷயத்திலே அவர்களுக்கு மத்தியில் விதர்ப்பம் வந்துவிட்ட காரணத்தினால், ஆரம்பத்திலே நகமும் சதையாக இருந்த, பூவும் நாளாக ஈருடலாக இருந்த அந்த வஹாபி சமுதாயம் இன்று சில்லறை தேங்காய், அதாவது துண்டு தேங்காவாக சிதறி கிடப்பதை, இன்னும் தொடர்ந்து சிதறி கொண்டு வருவதை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். ஆரம்பத்திலே அவர்கள் வஹாபிகள் ஒரே இயக்கத்திலே இருந்தார்கள், அவர்களுடைய உலமாக்கள் எல்லோரும் ஒரே இயக்கத்திலே ஒரே தலைப்பிலே ஒரு தலைமையிலே இருந்தார்கள். இன்று அவர்களுக்கு மத்தியிலேயும் சிதறு ஒன்று சீரழிந்து சின்ன பின்னங்கள் ஆரம்பமாக ஆகிவிட்டது என்பதை பொதுமக்கள் நன்றாக விளங்கி வைத்திருக்கிறீர்கள். காரணம், அவர்கள் ஹக்கின் அடிப்படையிலே பிரியவில்லை, பாத்திலுடைய அடிப்படையில் பிரிகின்றார்கள். நம்ம எல்லாம் பார்த்து ஒரு காலத்திலே சொன்னார்கள் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த சுன்னத்துல் ஜமாத்துக்காரர்கள் இவர்கள் தரீக்கா என்று பிரிந்து விட்டார்கள், மதுஹபுகள் என்று பிரிந்து விட்டார்கள், ஷாஃபி ஹனபி அம்பரி மாலிகி என்று இஸ்லாத்தை இவர்கள் கூறு போட்டு விட்டார்கள். எனவே இவர்களை விட்டும் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும், நாம் எல்லோரும் ஒரே மதுஹபினுடைய அடிப்படையில் நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும், எல்லோரும் ஒரே ஜமாத்திலே இணைய வேண்டும், எல்லோரும் ஒரே தலைப்பிலே ஒரு தலைமையிலே ஒன்று கூட வேண்டும் என்று சொல்லியவர்கள் இன்று எத்தனை ஜமாத்துகள், இன்று எத்தனை இயக்கங்கள், இன்று எத்தனை மூமெண்ட்ஸுகள் அவர்களுக்கு மத்தியிலே சின்ன பின்னமாக ஆகிவிட்டதை என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து ஆதாரபூர்வமாக சொல்வோம். ஒரு விஷயத்தை இந்த மௌலிதும் மீலாதும் தொடர்ந்து உங்களுக்கு நிறைய செய்திகளை நாம் ஆதாரபூர்வமாக முன்வைக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இதனுடைய மூலாதாரங்களை, இதனுடைய முன்னுதாரங்களை நாம் படிப்படியாக உங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டி வருகின்றோம். ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய நபியாகிய நமது உயிரின்மணிய எங்கள் நாயக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டால், அது பெரியவர்கள் உலமாக்கள் நமக்கு சொன்னால், உடனடியாக நமது மனதிலே ஒரு விதமான சந்தோஷம், நாயக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியம்தான் இல்லை, அவர்களை பற்றிய செய்திகளை பிறரால் சொல்லப்பட்டு அவைகளை கேள்விப்பட்டு
நம்முடைய காதுகளிலே விழுந்து உள்ளங்களிலே பதிய வைக்கின்றோமே, இந்த நசீபாவது நமக்கு கிடைத்ததே என்று சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த அத்தனை மக்களும் அப்படித்தான் ஏற்றுக்கொள்வார்கள். அவைகள் ஏன், எதற்காக, என்ன ஆதாரம் என்று கேட்க மாட்டார்கள். ஆதாரப்பட்ட செய்திகளை அவர்கள் சொல்லப்படுவதில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படும் மஜ்லிஸ்களில் எல்லாம் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த எல்லா விஷயங்களை எல்லாம் நம்முடைய சுன்னத்துல் ஜமாத்து மக்கள் கேட்டதும் அவர்களுக்கு ஒரு விதமான அன்பு ஏற்படும், ஒரு பேரன்பு, ஒரு பேரின்ப காதல் ஏற்படும். அதுதான் ஈமானின் வெளிப்படையாகவும் ஈமானினுடைய ஈமான் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாகவும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய புகழுக்கான அந்த செய்தியை சொல்லப்பட்டால் உடனடியாக இந்த வழிகேடர்களான இந்த வஹாபிகளுக்கு நேர்மாத்தமான, அதாவது நெகட்டிவ் என்று சொல்லுவார்களே, நேர்மாத்தமான சிந்தனைகள் தான் இவர்களுக்கு ஏற்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து விட்டால் உடனடியாக ஒரு காழ்ப்புணர்ச்சி அவர்களுக்கு ஏற்படுகின்றது, ஹசத் ஏற்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை போன்ற ஒரு மனிதர் தானே, சாதாரண மனிதர், சாமானியமான மனிதர் என்றெல்லாம் அந்த வக்கர புத்தி அவர்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுக்கு நெஞ்சம் எரிகின்றது. நபியினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை கேட்டால் ஒவ்வொரு முஸ்லிமும் ஆனந்தப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்களை பற்றிய கண்ணியம் எங்கெல்லாம் ஏற்படுகின்றதோ, அவைகளை பற்றி காழ்ப்புணர்ச்சி ஏற்படுகின்றது என்றால் இவனுடைய ஈமான் கரையான் அரைத்திருக்கிறது என்று பொருள். கரையான் அரித்த ஈமான் தான் இவனுடைய உள்ளத்திலே கரையான் கூடு கட்டி இருக்கிறது. ஈமானை அரித்து விட்டது கரையான் புட்டு தான் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு அழகான ஒரு உதாரணத்தை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி காட்டுவார்கள். சில மனிதர்கள் ஒரு பூங்காவிற்கு சென்றார்களாம், அழகான ஒரு நந்தவனம். அந்த பூங்காவிற்கு சென்று அங்கு அந்த பூங்காவில காற்று வாங்கி கொண்டு நல்ல ஓய்வு எடுத்துக்கொண்டு அந்த பூங்காவை சுற்றி சுற்றி பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அதிசயமான படைப்புகள், அதிசயமான மரங்கள், இன்னும் எத்தனையோ விதவிதமான செடிகள், பூக்கள், ஒவ்வொரு பூக்களிலும் ஒரு வித்தியாசங்கள் என்று இந்த மக்கள் அந்த பூக்களை பற்றிய ஆராய்ச்சியும் இந்த பூங்காவுடைய அழகை பற்றியும் அங்கே வீசக்கூடிய இதமான தென்றல் காட்டையை பற்றியும் அவர்கள் ஒருவர் ஒருவருக்கு மத்தியில் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார்கள். பூக்களை பற்றி பேசிக் கொள்கின்றார்கள். பூங்காவுடைய மரங்கள், செடிகள், பூங்காவின் அடைப்புகள், அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகிய காட்சிகள், அங்கு வந்து போய் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள், இவர்களை பற்றி அழகான முறையில் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த பூங்காவிற்குள் ஒரு பன்றி நுழைந்ததாம். மிக அழகான உதாரணம். ஒரு பன்றி நுழைந்தால் அது என்ன செய்யும்? பூங்காவிலே உண்டான பூக்களை ரசிக்குமா, அல்லது அந்த காற்றை அது நேசிக்குமா, அல்லது அங்குள்ள செடிகளை, அந்த மரங்களை, பூங்காவின் நந்தவனங்களை அது ரசிக்கக்கூடிய தகுதி அதற்கு இருக்கிறதா? இல்லை. நேரடியாக எங்கே 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 நஜீஸ் இருக்கிறது, எங்கு மனித கழிவு எங்கே இருக்கிறது என்று அந்த பூங்காவிலே நுழைந்த அந்த பன்றியானது அந்த நஜீசை தேடித்தான் சென்றதாம் என்ற உதாரணம் சுன்னத்துல் ஜமாத்துக்கும் வஹாபிகளுக்கும் மிக பொருத்தமான உதாரணம் என்று நான் சொல்லி வைக்க ஆசைப்படுகின்றேன். நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அழகான செய்திகளையும் அவர்களுடைய மௌலிதுகளையும் மீலாதுகளையும் பேசி வரும்போது நம்ம மனது சந்தோஷம் அடைகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கண்ணியத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே எண்ணி பார்க்கிறோம். அந்த நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே என்னென்ன சிறப்புகளை இம்மையிலும் மறுமையிலும் கொடுத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்